அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என நம்புகிறேன். இன்றைய வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது மெய்யெழுத்துக்கள், இத்து இந்து எழுத்து பயிற்சி, இத்து மற்றும் இந்து. அதற்கடுத்ததாக பறவைகள், அதற்கடுத்ததாக பறவைகள். இன்றைய வகுப்பில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள்? இத், இந்து மற்றும் பறவைகள். சரியா குழந்தைகளே? வாருங்கள் செல்வோம். பக்கம் எண் 33, பக்கம் எண் 33ல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இத்து மற்றும் இந்து. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? இத்து மற்றும் இந்து. அதுக்கு முன்னாடி இது என்ன குழந்தைங்களே? மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. இது என்ன எழுத்து? இக். இக் காக்கை. அடுத்த எழுத்து என்ன? இங்கு. இங்கு சங்கு. அடுத்த எழுத்து என்ன? இச். இச் தச்சர். அடுத்த எழுத்து என்ன? இஞ்ச். இஞ்ச் மஞ்சள். இது என்னது? இட். இட் பெட்டி. அடுத்தது இன். இன் நண்டு. அடுத்தது என்னது? இத்து. இத்து கத்தி. அதுதான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். அடுத்தது இந்து. இந்து பந்து. அடுத்தது இது என்ன? இப். இப் கப்பல். அடுத்த எழுத்து என்ன? இம். இம் மரம். அதுக்கடுத்த எழுத்து இ. இ நாய். இது என்ன எழுத்து? இர். இர் மலர். அடுத்த எழுத்து என்ன? இல். இல் சேவல். அடுத்தது இவ். இவ் செவ்வாழை. இது இழ். இழ் தாழ்பால். இது என்னது? இல். இல் வால். அடுத்த எழுத்து இர். இர் நாற்று. இது என்னது? இன் மீன். நீ நம்ம என்ன கத்துக்க போறோம்? இத்து. இது என்ன எழுத்து? இத்து. இத் பத்து. இத் பத்து. இத் வாத்து. இத் வாத்து. இத் புத்தகம். இது என்னது? புத்தகம். இத் புத்தகம். என்ன குழந்தைங்களே, படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை எழுத போறோம். எழுதலாமா? வாங்க. நான் இப்போ எழுத போறத கூர்ந்து கவனிச்சு நீங்களும் அதே மாதிரி அழகா எழுதணும். என்ன குழந்தைங்களே? என்னது? இத். இத் பத்து. இது என்னது? இத் பத்து. என்னது இது? இத் பத்து. இத் பத்து. இது என்னது? இத். இது என்ன எழுத்து? இத். இத் பத்து. இரண்டு வரிசையை தொட்டு இது மாதிரி அழகா நிறுத்தி நிதானமா எழுதணும் குழந்தைங்களே. இத் பத்து. இத் இது சின்ன கோடு போட்டு இந்த மாதிரி போடணும். இத் பத்து. இந்த கோடு சின்னதா போட்டு இப்படி வந்து இப்படி அழகா இப்படி எழுதணும். இத் பத்து. இத் பத்து. முதல் கோடு மட்டும் சின்ன கோடா போட்டு இரண்டாவது கோடு அழகா கீழே வந்து தொட்டு அழகா எழுதணும். இத் பத்து. இத் பத்து. என்ன குழந்தைங்களே, இத்து முடிச்சிட்டோம் இல்லையா? நம்ம அடுத்ததா பார்க்க போறது இந்து. நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்து. இது என்ன எழுத்து? இந்து. இந்த் பந்து. இந்த் பந்து. இந்த் ஆந்தை. இந்த் ஆந்தை. அடுத்தது இந்த் குழந்தை. இந்த் குழந்தை. என்ன குழந்தைங்களே, இதை படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்ததை நம்ம என்ன பண்ண போறோம்? இந்து வந்து எழுத போறோம். எழுதலாமா? வாங்க. இந்து பந்து. இரண்டு வரிசையை தொட்டு அழகா எழுதணும். இந்து பந்து.
என்னது இது? இந்து. என்ன எழுத்து? இந்து. ஆந்தை. என்ன எழுத்து? இந்து. ஆந்தை. இந்த் குழந்தை. இந்த் பந்து. இந்த் பந்து. இந்த் குழந்தை. இந்த் குழந்தை. இந்த் ஆந்தை. இந்த் ஆந்தை. இந்த் ஆந்தை. என்ன குழந்தைங்களே, இப்போ நம்ம புத்தக பயிற்சி இத்து இந்து முடிச்சிட்டோம் இல்லையா? வாங்க அடுத்த பழக்கம் பாடம். அடுத்ததா நாம் இப்போ பார்க்க போகிறது பறவைகள் அறிவோமா. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பறவைகள் அறிவோமா. சரியா குழந்தைங்களே? சரி, இங்கே என்ன பார்க்குறீங்க? பறவைகள். இது என்னது? காகம். இது என்னது? காகம். காகம் என்ன நிறத்தில் இருக்குது? கருமை நிறத்தில் இருக்குது இல்லையா? அடுத்தது இது என்னது? குருவி. இது என்ன பறவை? குருவி. இந்த பறவையோட பேர் என்ன? குருவி. அடுத்தது இது என்னது? புறா. இது என்ன குழந்தைங்களே? புறா. அடுத்தது இது என்ன? வாத்து. இது என்னது? வாத்து. வாத்து எங்க இருக்கும்? நீர்ல, நீர்நிலைகள்ல இருக்கும், குளத்துல இருக்கும் வாத்து. அடுத்தது இது என்ன? கோழி. கோழி நீங்க வீட்டுல எல்லாருமே பார்த்திருப்பீங்க, கோழி. இது என்னது? சேவல். இது என்னது? சேவல். அடுத்தது இது என்ன? கிளி. அடுத்தது என்ன? ஆந்தை. இது என்னது? ஆந்தை. இது என்னது? மயில். இது என்னது? மயில். சரி குழந்தைங்களே, பறவைகள்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டோம். திரும்ப ஒரு முறை நான் சொல்றேன், கூர்ந்து கவனிங்க. காகம், குருவி, புறா, வாத்து, கோழி, சேவல், கிளி, ஆந்தை, மயில். சரியா குழந்தைங்களே? இப்ப நம்ம பறவைகள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? மயில் வந்து நம்மளோட தேசிய பறவை. மயில் என்னது? நம்மளோட தேசிய பறவை. ஆந்தை இருக்கு தெரியுமா? அது வந்து அதுக்கு இருட்டில் மட்டும்தான் கண்ணு தெரியும். அடுத்தது பார்த்துட்டீங்க இல்லையா, தண்ணியில் இருக்கிற பறவை எதுன்னு பார்த்தோம்? வாத்து இல்லையா? இப்போ நான் ஒரு சில கேள்விகள் உங்களை கேட்க போறேன், நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாமா? நமது தேசிய பறவை எது? மயில். நம்மளோட தேசிய பறவை எது? மயில். தண்ணீர்ல நீந்துற பறவை எது? வாத்து. தண்ணீர்ல நீந்துற பறவை எது? வாத்து. இரவுல வெளிவர்ற பறவை எது? ஆந்தை. இரவுல வெளிவர்ற பறவை எது? ஆந்தை. என்ன குழந்தைங்களே, பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? வாங்க நம்ம இப்ப அடுத்ததா எழுத்து பயிற்சிக்கு போலாம். போலாமா? வாங்க நம்ம இப்போ எழுத்து பயிற்சிக்கு போலாமா? என்ன எழுத போறோம் இன்னைக்கு? இத். இத் கத்தி. இப்படி சின்னதா கோடு போட்டு இப்படி அழகா இந்த கோட்டை தொட்டு இப்படி அழகா எழுதணும். இத் கத்தி. என்ன குழந்தைங்களே, நான் எழுதும் போது கூர்ந்து கவனிச்சு நீங்களும் இதே மாதிரி அழகா எழுதுங்க. இத் கத்தி. இது என்ன எழுத்து? இத். இத் கத்தி. இத் கத்தி. இது என்ன எழுத்து? இத். இத் கத்தி. இத் கத்தி. இத் கத்தி. இத் கத்தி. இத் கத்தி. இது என்ன எழுத்து குழந்தைங்களே? இத். இத் கத்தி. நீங்களே அழகா சொல்லிக்கிட்டே எழுதணும். இத் கத்தி. வரிசையை தொட்டு அழகா
எழுதணும். இத் கத்தி, இது என்னது? இத் இத் கத்தி, 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 இத் கத்தி. அடுத்ததான் நம்ம எழுத போறது இந்த. இந்த் பந்து, இந்த் பந்து, இந்த் பந்து, இந்த் பந்து, இந்த் பந்து, இந்த் பந்து, இந்த் பந்து. இது என்ன எழுத்து குழந்தைங்களே? இந்த் இந்த் பந்து, 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 இந்த் பந்து. என்ன குழந்தைங்களே, இன்னைக்கு நம்ம இத்து இந்த் ரெண்டும் எழுதணும் இல்லையா? இதே மாதிரி நீங்களும் அழகாக எழுதி எங்களுக்கு அனுப்பணும், சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.